இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல் நமக்கு பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சம் அருளும் மந்திரங்கள் மனிதர்களாகிய நமக்கு செல்வ செழிப்பை வழங்குவது அஷ்டலக்ஷ்மிகள் லக்ஷ்மி குபேரர் மந்திரங்களை நாள்தோறும் கூற வேண்டும் அல்லது மகான் திருமூலர் கூறியது போல ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக என்றாவது கூற வேண்டும் இதை மல்லிகைப்பூ போடும்போது கூறலாம் சுவாமி படத்திற்கும் கல்லா அல்லது பீரோவிலும் மல்லிகைப்பூ கட்டாயம் வைக்க வேண்டும் மல்லிகை லட்சுமிக்கு விருப்பமான பூ பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும் போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்குமாறு கொடுக்க வேண்டும் விநாயகர் கோபமாக உள்ள கந்துஷ்டி படமெல்லாம் வீட்டில் மாட்டக்கூடாது மகா சுவர்ணாகிருஷ்ண பைரவர் படத்தையும் ஐஸ்வரேஸ்வரர் படத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும் இது எதுவுமே செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மகான் அரங்கமா தேசிகர் அருளிய சித்தர் மந்திரம் கூறவும் இதை தினமும் கூற அருள் செல்வம் முதலில் வரும் பின்பு பொருள் செல்வம் தானாக தேடி வரும் ஓம் நமக ஓம் கருவூர் தேவாய நமக ஓம் போக தேவாய நமக ஓம் கோரக்க தேவாய நமக அஷ்டலக்ஷ்மிகளும் நமக்கு செல்வ வளத்தை தந்து கொண்டே இருப்பதால் அவர்களின் சக்தி குறையும் என்று கூறுவர் இந்த சக்தி குறைபாட்டை சரி செய்ய இந்த அஷ்டலக்ஷ்மிகளும் ஒவ்வொரு தேய்பிரை அன்று வரும் ராகு காலத்தில் ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் திருக்கோவிலில் வழிபாடு செய்கின்றனர் இதே தேய்பிரை அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் நாமும் ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் திருக்கோவிலுக்கு சென்று ராகு காலம் முழுவதும் ஸ்ரீ ஸ் பைரவரின் காயத்ரி மந்திரம் அல்லது மூல மந்திரத்தை ஜபிப்பதன் மூலமாக நமக்கும் பல நன்மைகள் கிடைக்கின்றன ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரின் காயத்ரி மந்திரம் ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரின் மூல மந்திரம்